அன்பார்ந்த ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நலமா இருக்கீங்களா? வெயில்லாம் எப்படி இருக்கு? ஜோரா இருக்கா? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கீரை இன்னைக்கு பார்க்கலாமா? ஜெம் டிவி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நான் அருமையான ஒரு கீரையை பற்றி சொல்லப் போகிறேன். மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரைன்னு சொல்லும் போதே எப்படி இருக்கு? ஏதோ மணமா இருக்கு, ஒரு தக்காளி இருக்கு, அந்த மாதிரிலாம் நமக்கு தோணுது இல்லையா? அது நிஜமாவே மணமுள்ள ஒரு கீரை. சிறு சிறு காய்களாக, தக்காளி காய்களை போன்ற ஒரு காய்கள் இருக்கும். அதனால் இதற்கு மிளகு தக்காளி கீரைங்கிற பெயர் கூட இதுக்கு உண்டு. அருமையான பெயர் இல்லை மணத்தக்காளி கீரை. இது வெயில் காலத்துக்கு ஏன் உகந்தது என்று சொன்னேன் என்றால், இதிலுள்ள சத்துல நீர் சத்து 89.2% இந்த கீரையில நீர் சத்தே இருக்கு. மற்ற சத்துகள் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், இரும்பு சத்து, புரோட்டீன் எல்லாமே இதுல இருக்கு. ஆனால் நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு கீரையாக இந்த கீரையை நாம் பார்க்கலாம். நீர் சத்து இருப்பதன் மூலமாக இது என்ன பண்ணும்னா, இதை சாப்பிட்ட பிறகு சிறுநீரகத்தை அதிக அளவு வெளிப்படுத்தும், வியர்வையையும் கொண்டு வரும். இதன் மூலமாக வெயில் காலத்தில் இப்படி வியர்வையை கொட்டினால் என்ன செய்வது என்று நாம் நினைக்கக்கூடாது. வியர்வை என்பது உள்ளே உடலில் உள்ள அசுத்தங்களை வெளியேற்றுவதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. எனவே இதன் மூலமாக நம்முடைய உடலில் உள்ள சுத்தமான இரத்தம் பாதுகாக்கப்படுகின்றது. ஸோ மணத்தக்காளி கீரையில் நீர் சத்து இந்த வகையிலே நமக்கு உதவுகின்றது. இதை போன்று இரும்பு சத்து நம்முடைய கண்களுக்கும் உடல் வலிமைக்கும் இது மிகவும் ஏற்றதாகவே இருக்கின்றது. நான் ஏன் மணத்தக்காளி கீரையில் வந்து ஒரு மணமாக இருக்கும், தக்காளி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மிளகு தக்காளி இருக்கிறது இல்லையா, அதில் உள்ள மணத்தக்காளி கீரையில் உள்ள மிளகு தக்காளி, இதை மட்டுமே நீங்கள் அரைத்து பாலில் கலந்து நீங்கள் சாப்பிட்டால் பலவிதமான நோய் தொந்தரவுகள் போகும். தோல் பளபளப்பாக இருக்கும். நீர் சத்து இருக்கக்கூடிய இந்த மணத்தக்காளி கீரையில் 2 விட்டமின்கள், மிக அருமையான விட்டமின்கள் இருக்கின்றன. அது இ அண்ட் டி. டி விட்டமின் இல்லாமல் தவிப்பவர்கள் மேலை நாடுகளிலே வெயிலே போய் அப்படியே கடற்கரையில் உட்கார்ந்து அந்த டி விட்டமினை பெறுவதற்காக, சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த டி விட்டமினை பெறுவதற்காக தவம் கிடைக்கின்றார்கள். ஆனால் நமக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாலேயே கீரைக்காரி கொண்டு வந்து கொடுக்குறா, ஒட்ட மணத்தக்காளி மணத்தக்காளின்னு, அதை வாங்கி சாப்பிட்டா அதில் உள்ள டி விட்டமின் நமக்கு கிடைக்கும். இந்த டி விட்டமினானது தோல் சருமத்தை மிகவும் அருமையாக பாதுகாக்கின்றது. தோல் நோய் எதுவுமே நமக்கு வராது. அதே போன்ற கண்களை பாதுகாக்கக்கூடிய இ விட்டமினும் இதில் இருக்கின்றது. எனவே இந்த மணத்தக்காளி கீரையில் சிறந்த மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. மணத்தக்காளி கீரை இதனுடைய இன்னும் பல இதனால் அது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகின்றது. அதோடு இது வந்து மஞ்சள் காமாலைக்கு, எல்லா கீரைகளையும் போல மஞ்சள் காமாலைக்கு இந்த கீரை ஓரளவிற்கு பயன்படுகிறது என்று சொல்லலாம். இந்த கீரை மற்ற கீரைகளைப் போல மலச்சிக்கல் வராமல் நமக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கின்றது. இதனால் தான் நம்ம என்ன செய்யணும்னா, மூட்டு வலி இல்லாமல் பாதுகாப்பதற்கு இந்த கீரையை சாப்பிடுகின்றோம். எப்படி என்றால், மூட்டு வலி ஒருத்தவங்களுக்கு இருக்குது, மூட்டு வீங்கிருச்சு, எனக்கு முட்டிக்கால் வீக்கமாக இருக்குது, ஜவ்வு இதாக போச்சு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி நேரங்களில் மணத்தக்காளி கீரையை நல்ல வதக்கி ஓரளவுக்கு லேசாக வெறும் சட்டியில் கூட வதக்கலாம். வதக்கி துணியில் உள்ளுக்குள்ள கட்டி அந்த இடத்துல மூட்டு வலி இருக்கக்கூடிய இடத்துல வந்து வெது வெதுப்பாக ஒத்தடம் கொடுத்தோம்னா இந்த மூட்டு வலியெல்லாம் சரியாக போகும். இது எப்படி இருக்குது பாருங்கள், நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டங்களில் மூட்டு வலி என்பது சர்வசாதாரணமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் நம்முடைய பாட்டிகள், வயசானவங்கள் கூட டவுன் பஸ் வந்த பொழுது, நான் டவுன் பஸ்ஸில் ஏறினேன்னு சொல்லிட்டு ஜம்மன்னு குதித்து ஏறுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஐயோ என்ன இப்படி ஏறுறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க அந்த காலத்திலேருந்தே அவங்க பல கீரைகளையும் அவர்கள் சாப்பிட்டு கொண்டு வந்திருந்திருக்கார்கள். மணத்தக்காளி கீரை மட்டுமல்லாமல் எல்லா கீரைகளையுமே அவர்கள் விரும்பி சாப்பிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே வேணாம். இந்த மணத்தக்காளி கீரை பார்த்தீங்கன்னா, இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பு தன்மை உள்ளதாக இருக்கும். அதை வாயில் போடலாம், வாயில் போட்டு மெல்லலாம்.
ஏன் மெல்லனானா, வாயில் இருக்க உங்களுடைய வாய் புண்ணு போக்குறதுக்காக அதை வந்து வாயில் வச்சுக்கலாம். ஆனால் தக்காளியை கூட வாயில் ஒரு பக்கமாக அடக்கிட்டிங்கன்னா எந்த பக்கம் தோல் ரப்சர் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பல்லுக்கு பக்கத்தில் வந்து தோல் இருக்கும்ல வாயில், அதில் இருக்கக்கூடிய புண்கள் வாய் புண்கள் எல்லாம் ஆற்றக்கூடிய குணங்கள் வந்து இந்த மிளகு தக்காளி கீரைக்கு, அதாவது மணத்தக்காளி கீரைக்கு ரொம்ப உண்டு. அதனால தான் வாயில் நிறைய பேர் போட்டு அதக்கிக்கிட்டு இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். நான் அந்த மாதிரி நீங்கள் கூட அடிக்கடி எல்லா நேரமும் செய்ய வேண்டாம், எப்பொழுதாவது அந்த வாயிலை புண்ணு வரும் பொழுது, இது வந்து சி விட்டமின் இல்லாதவர்களுக்கு தான் வாயிலை புண்ணு வரும், அப்படி இருப்பவர்கள் மணத்தக்காளி கீரையை அந்த சின்ன சின்ன தக்காளிகளை வாயிலை போட்டுக்கொண்டால் இது சரியாகிவிடும் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று இதில் வந்து கொழுப்பு சத்து கூட நிறையா இருக்குது. அந்த இலையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பளபளப்பாக இருக்கும், கொழுப்பு சத்து இருக்குது. கொழுப்பு சத்து இருந்தாலே அது வந்து ஒரு இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றதாகத்தான் இருக்கிறது இந்த கீரையானது. ஸோ அதனால் இந்த மணத்தக்காளி கீரையை வந்து நம்ம வாரத்தில் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கீரை வந்து மணத்தக்காளி கீரையை வந்து எப்படி செய்யணும்னா, இதை அழகாக தக்காளி பழத்தை போட்டு ரொம்ப அழகாக கார குழம்பு வைத்து சாப்பிட்டுருக்கலாம், ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும். சப்பாத்திக்கும் எடுத்துக்கொள்ளலாம், சாதாரணமாக சாதத்திலும் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் இந்த மணத்தக்காளி கீரை. இதில் இந்த மணத்தக்காளி வத்தல் என்று ஒன்று விற்பார்கள் பார்த்தீர்களா, அது வந்து ரொம்ப நாளைக்கு எல்லா நேரங்களிலுமே நமக்கு மணத்தக்காளி கீரை கிடைக்காது அல்லவா, அந்த நேரங்களிலே இந்த அந்த மணத்தக்காளி மிளகு தக்காளி உடைய வத்தல் நாட்டிலே விற்கும். அது வந்து மருந்து கடைகளில் கூட விற்பார்கள், ஏனென்றால் அது வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது. அந்த புளிக்குழம்பு இந்த மாதிரியான வெள்ள பூண்டு குழம்பு எல்லாம் வைக்கும் பொழுது இந்த மணத்தக்காளி வத்தலையும் கொஞ்சம் போட்டு அவர்கள் வைப்பார்கள். இது ரொம்ப மணமாக இருக்கும், அதனுடைய பெயருக்கு தகுந்த மாதிரி மணமுள்ள ஒரு கீரையாக இருக்கும். அதே சமயத்திலே நம்மளுடைய உடல் தோல் மற்றும் வாயு கோளாறுகள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு கீரையாக இருக்கின்றது. வாய் துர்நாற்றத்தை கூட இந்த கீரை போக்கும் சக்தி உடையதாக இருக்கின்றது. எனவே அரிய டி விட்டமின் உள்ள இந்த மணத்தக்காளி கீரையை நீங்கள் தினம் ஒரு கீரை என்ற வகையிலே வாரத்திலோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையே எடுத்து கொண்டீர்களானால் ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்கும். நீங்களும் ஓடி போய் பஸ்ஸில் ஏறலாம், எதில் வேணாலும் ஏறி முட்டு ஒளி இல்லாமல் வாழ்க்கையை சீராக வைத்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இன்று உங்களுடன் வணக்கம் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. மீண்டும் ஒரு அருமையான கீரையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை வணக்கம்.